மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீக குட்டி கதைகள் இதில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கதை எதை பற்றினா ஒரு கோவிலுக்கு செல்லும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன கதை தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய நபர்களில் ஒருத்தர் தான் மல்லிகா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு இந்த மல்லிகாவுடைய அம்மா அந்த பொண்ணை நல்ல ஒழுக்கமாக வளர்த்து வந்தாங்க அவளுக்கு கந்த சஷ்டி கவசம் அபிராமி அந்தாதி கந்தர் அனுபூதி போன்ற பக்தி பாடல்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவளுக்கு சிறந்த பக்தி நிலையை அந்தம்மா சொல்லி கொடுத்தாங்க இதனால் மல்லிகா அதையெல்லாம் கேட்டு கேட்டு எப்பொழுதும் இறை சிந்தனையோடு வளர்ந்து வந்தாள் மல்லிகா ரொம்ப துருதுருப்பான பொண்ணு அவளுக்கு பல சந்தேகங்கள் வரும் சும்மாவே இருக்க மாட்டா எதனா சந்தேகம் வந்தா அவங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சுப்பா உதாரணத்துக்கு அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா நீங்க கந்தசஷ்டி கவசம் சொல்லி கொடுத்தீங்கல அதுல சமராபுரி வாழ் ஷண்முகத்தரசே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க இந்த சமராபுரினா எனக்கு புரியலையம்மா அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க அவங்க அம்மா அதுக்கு பொறுமையா அவளுக்கு விளக்கம் சொன்னாங்க சமர் அப்படின்னா போர் அப்படின்னு அர்த்தம் சமராபுரி அப்படிங்கிறது இன்னைக்கு போரூர் திருப்போரூர்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த முருகர் கோயிலை சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு எடுத்து சொல்வாங்க இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல மல்லிகாவுக்கு அதிக ஆர்வம் இருந்தது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை தெளிவாக செய்யணும் எந்த ஒரு மனக்கலக்கமும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு மல்லிகா முடிவோடு இருந்தா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அழகான கோயில் இருந்தது அந்த கோயிலுக்கு மல்லிகாவை அவங்க அம்மா தினமும் அனுப்பி வச்சாங்க மல்லிகா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் சேவகர்கள் எல்லார்கிட்டேயும் அன்பாக நட்பாக பழகினான் சும்மாவே இருக்க மாட்டா ஒரு நாளைக்கு நந்தவனத்தில் இருக்கக்கூடிய பூக்களெல்லாம் பறித்து அழை மாலையாக தொடுத்து அந்த பெருமானுக்கு கொடுப்பா ஒரு நாளைக்கு வெடிக்காலையிலே எழுந்து போய் நல்லா தண்ணி தெளித்து அரிசி மாவில் கோலம் போடுவாள் ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க இல்லையா அரிசி மாவில் கோலம் போட்டால் சின்ன சின்ன ஜீவராசிகளான எறும்பு ஈ இதெல்லாம் கூட உணவு உண்ணுமா அப்படின்னு அதனால் தான் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்தா நம்ம மல்லிகா ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தோன்னா மல்லிகாவுடைய முகம் ரொம்ப வாட்டமாக இருந்தது இதை கவனித்த அந்த கோயில் அர்ச்சகர் என்ன பண்ணார் மல்லிகா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டாரு ஏமா மல்லிகா கொஞ்ச நாளாக ஓ முகத்தில் ஒரு தெளிவே இல்லையே என்னத்தையோ பறிக்கொடுத்தா மாதிரியே இருக்கே என்ன விஷயம் என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு அப்படின்னு கேட்டார் மல்லிகா தம் மனசை திறந்து பேசினான் ஐயா எனக்கு வர வர இந்த கோயிலுக்கு வரத்துக்கே பிடிக்கலைங்க இங்கே பாருங்க இங்கே வரக்கூடியவங்கெல்லாம் என்னெல்லாமோ பற்றி பேசுகிறாங்க அவங்க சொந்த பிரச்சனையை பற்றி இங்கே வந்து பேசலாமா அன்னைக்கு நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போடுறாங்க என்னன்னா ஏன் என்னை இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக சொன்னேன் அப்படின்னு அந்த மனைவி கேட்குறா அதுக்கு அந்த கணவர் சொல்றாரு வாய மூடு கோயிலுக்கு வந்தால் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு கோவிலில் வந்தால் அமைதியாக இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு இவங்க இப்படி கத்தி சண்டை போட்டால் இங்கே வர்றவங்களுடைய மன அமைதி கெடுதில்லைங்களா அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பேர் பலகையில் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா கைபேசியில் யாரும் பேசக்கூடாதுன்னு ஒருத்தர் அந்த பலகைக்கு கீழே நின்னுக்கிட்டே ஐயா என்ன எல்லாரும் வீட்டில் நல்லா இருக்கீங்களா ஆ என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அவசியம் நீங்கள்லாம் வந்துடுறோம் அப்படின்னு சத்தமாக வேற பேசுகிறாரு அது மட்டும் இல்லை சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க அந்த குழந்தைங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடுது பாருங்க இந்த கோயிலே ஒரு பூங்கான்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது அதனால் இனிமேல் தான் நான் கோயிலுக்கு வரப்போறதில்லைங்க அப்படின்னு சொன்னா மல்லிகா உடனே அவ பேசினத கேட்டுட்டே இருந்த அச்சகர் திரும்பி இருந்த சிவபெருமானை பார்க்குறார் அந்த சிவபெருமான் பக்கத்துல இருந்த விளக்கு ஒளி சுடர் அவருக்கு ஒரு செய்தி சொன்னது இல்லக கெடுப்பது சொல்லக வீழக்கது ஜோதி பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக நம சிபாயவே அப்படின்னு அந்த பாடல் வரிகள் அவர் மனதில் ஊதிச்சுது அவருக்கு உடனே ஒரு யோசனை தோணுச்சு சரிம்மா மல்லிகா எனக்காக ஒரு காரியம் செய்வியா அப்படின்னு கேட்டார் சொல்லுங்கள் சாமி நீங்கள் சொல்லி என்ன நான் கேட்காம இருந்திருக்கேன் இரு மாதம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருவறைக்குள்ளே போய் அங்கே இருந்த ஒரு விளக்க எடுத்துக்கிட்டு பொறுமையாக வராரு வந்து மல்லிகா இந்த விளக்கு நீ கையில் வாங்கிக்கோ இதை பத்திரமா அந்த விளக்குனுடைய சுடர் அணையக்கூடாது அதே நேரத்தில் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தக்கூடாது இப்படி எடுத்துக்கிட்டு இந்த கோயிலை ஒரு வளம் வந்து என்ன பாருமா அப்படின்னு சொன்னார் அர்ச்சகர் சரின்னு மல்லிகாவும் அவர் கையிலேருந்து அந்த விளக்கை வாங்கிக்கிட்டா வாங்கிக்கிட்டு அவளுடைய கவனத்தை முழுசாக இறை நாமத்துலேயும் அந்த விளக்குலேயும் வச்சு அவள் அந்த கோவிலை சுற்றி வந்துக்கிட்டே இருக்காள் பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்து அழகாக வளம் வந்து அந்த விளக்கை தன் கைகளில் ஏந்திக்கிட்டு அர்ச்சகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாள் ரொம்ப சந்தோஷம் மல்லிகா அற்புதமா செஞ்சிட்ட அப்படின்னு அர்ச்சகர் சொன்னார் ஆமா ஐயா எதுக்காக என்னை இந்த விளக்கு எடுத்துட்டு போயிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு மல்லிகா கேட்டா மல்லிகா நான் உன்ன ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த விளக்கு எடுத்துட்டு இந்த கோயிலை சுத்தி வந்த அப்ப உன் கண்ணு ஏதாவது வேண்டாத காட்சிகளை பார்த்துதா இல்லை உன் தான் தேவையில்லாத விஷயங்களை கேட்டுச்சா எனக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டார் மல்லிகா யோசிக்கிறா சாமி நீங்க என்ன என்ன செய்ய சொன்னீங்க இந்த விளக்கு அணையக்கூடாது அதே நேரத்துல அதுல இருக்கக்கூடிய எண்ணையும் கீழே சிந்தக்கூடாதுன்னு சொன்னீங்களே அதனால என்னோட கவனம் எல்லாம் அந்த விளக்கு மேலதான் இருந்தது அதே மாதிரி நம்ம உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நாமத்தை எங்க அம்மா சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே நான் போனதுல எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல நான் எதையும் பார்க்கல சாமி அப்படின்னு சொன்னான் உடனே அர்ச்சகர் சொன்னாரு மல்லிகா இதுதான் நான் உனக்கு உணர்த்த விரும்பினது நம்ம என்ன வேலை செய்ய வந்திருக்கோமோ அதை மட்டும் மன ஒருமைப்பாட்டோட நம்ம செஞ்சோம்னா நமக்கு மற்ற எதை பற்றின கவலையும் வராது இங்கே இருக்கிறவங்க என்ன பேசினா என்ன இங்கே இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிட்டா நமக்கு என்ன நாம் வந்திருக்கிறது எதுக்காக இறைவனை காண்பதற்காக அந்த கடவுளை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு வரும் அதனால நம்ம சிந்தனை முழுதையும் அந்த ஆண்டவன் மேலே தான் வைக்கணும் கோவிலுக்கு வந்தோம் அந்த இறைவனை நாம் தொழுது அவரை பணிஞ்சு வணங்கணும் இதுதாம்மா நம்மளோட வேலை இனிமேல் தான் நீ கோவிலுக்கு வரதும் வராததும் முன் இஷ்டம் அப்படின்னு சொன்னார் உடனே மல்லிகாக்கு கண்கள்லேருந்து தண்ணி வந்தது எனக்கு புரியுது சாமி என்னுடைய மனசில் இருந்த குறையை நீங்கள் நீக்கிட்டீங்க நான் எப்பொழுதும் நல்லாக விளக்கை இந்த இறைவனுக்காக ஏற்றுவேன் இந்த நமச்சிவாய நாமத்தை இடைவிடாமல் சொல்லி மன ஒருமைப்பாட்டோட அவர் வணங்குவேன் சாமி இனிமேல் நான் இந்த மாதிரி அடுத்தவங்க பேசுறதையும் அடுத்தவங்க செய்யறதையும் நான் கவனிக்க மாட்டேன் சாமி எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு நீங்க சொன்னது அப்படின்னு சொன்னான் என்ன மல்லிகா மாதிரி நாமளும் கோயிலுக்கு போனா இறைவனை பார்ப்பதோடும் அவருடைய பற்றிய சிந்தனையோடையும் நாம வாழ்வோம் இல்லையா இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்கிற பாடம்னு சொல்லி உங்கள் விடை விடைபெறுகிறேன் உங்கள் ரமணி சுந்தர்ராஜன்